ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, நம்ம வந்து ஜெட்டர்வேஸ் நிறுவனத்தை பற்றி தினம் தினம் ஒரு புதுசு புதுசாக நியூஸ் படிச்சுட்டே இருந்திருக்கோம். ஆனால் அந்த நியூஸ் எல்லாமே ஒரு நெகட்டிவான நியூஸ் தான். இப்போ இந்த பங்குக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். ஜெட்டர்வேஸ் நிறுவனத்துக்கு பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு கடனுதவி செஞ்சுருக்காங்க. அதை பற்றி நம்ம பேசிக்காக சில விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த நியூஸு, இந்த கடனுதவி இந்த நிறுவனத்தோட பங்கு விலையை ஏற்ற உதவுமா அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ப்ளஸ் சந்தேகங்களை கீழே இருக்கிற கமெண்ட்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 1992 தொடங்கப்பட்டு 1995 முழு பயணிகள் விமான சேவைக்கு வந்த ஜெட் ஏர்வேஸ் 2010 இந்தியாவின் அதிக விமான பயணிகள் பயணிக்கும் நிறுவனமாக முதல் இடத்துல இருந்துச்சு. அதுக்கப்புறமா 2012 வரை இந்த இடத்தை தக்க வச்சுட்டு இருந்த ஜெட் ஏர்வேஸ், ஆனா இண்டிகோவின் வருகைக்கு அப்புறமா முதல் இடத்தை பறி கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இப்போ 17% இந்திய பயணிகள் பயன்படுத்தும் விமான சேவை நிறுவனமாக இரண்டாவது இடத்துல இருக்கு ஜெட் ஏர்வேஸ். நல்லா ஓடிட்டு இருந்த இந்த நிறுவனம் கடந்த சில ஆண்டுகளாகவே பலமான பண நெருக்கடி, இந்த நிறுவனம் தன் ஊழியர்களுக்கு கூட ஒழுங்காக சம்பளத்தை கொடுக்க முடியல அப்படிங்கிற சூழ்நிலை, பிரச்சனை, ஏகப்பட்ட இஷ்யூ இந்த ஸ்டாக் மேலே இந்த நிறுவனம் மேலே வந்துட்டே இருந்தது. அதையெல்லாம் சமாளிக்க உடனடியாக பண தேவையும் இருந்துச்சு. பணத்தை புரட்ட பல வழிகளும் முயற்சித்தும் ஜெட் ஏர்வேஸ் பறக்க தடை பொதுவாக அதாவது பறக்க தடை வரைக்கும் வந்துச்சு. அதாவது பயணிகள் விமான நிறுவனம் தாங்களை சொந்தமான விமானத்தை வாங்குவார்கள் அல்லது விமானத்தை லீஸுக்கு எடுப்பாங்க. ஜெட் ஏர்வேஸ் தன் பல விமானங்களை லீஸுக்கு தான் எடுத்திருந்தது. லீஸுக்கான பணத்தை செலுத்தாததால் ஏகப்பட்ட விமானத்தை ஜெட் ஏர்வேஸ் நிறுவனங்களால் பயன்படுத்த முடியாமல் பயணங்களை ரத்து செய்ய வேண்டி இருந்தது. இதையெல்லாம் செய்வேன் இதெல்லாம் செய்யறதுக்கு இந்த பிரச்சனையிலெல்லாம் மீளறதுக்கு பணம் கொஞ்சம் தேவை இருந்துச்சு. பணம் இருந்தால் தான் நிறுவனத்தையே நடத்த முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் முதல்ல பணம் வந்த உடன் விமானங்களுக்கான லீஸ் தொகைகளை முழுமையாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருந்தாங்க. விமான எரிபொருட்களுக்கான பாக்கி தொகைகளை கொடுத்து செட்டில் செய்து அனைத்து விமான பயணங்களையும் மீண்டும் தொடங்குவோம் அப்படின்னு ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்தினர் தெளிவாக சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா பிஎன்பி தற்போது ஜெட் ஏர்வேஸை உடனடியாக கடன் கொடுத்து காப்பாற்ற பஞ்சாப் நேஷனல் முன் வந்திருக்காங்க. வெளிநாட்டு கரன்சி கடனா 1100 கோடி ரூபாயும் சொத்துக்களை அடமானமாக எடுத்துக்கொண்டு 950 கோடி ரூபாயும் கடனா கொடுத்திருக்காங்க பஞ்சாப் நேஷனல் பேங்க். அதாவது பஞ்சாப் நேஷனல் பேங்கோட கடன் செய்திகளால் 252 ரூபாய்க்கு வர்த்தகமாக தொடங்குச்சு இந்த ஜெட் ஏர்வேஸ் ஸ்டாக் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு நடுவில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பிஎன்பி பேங்க்கு கடன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பணத்தை வச்சு இவங்க எப்படி இந்த பிரச்சனையிலேருந்தான் வெளியே போகிறாங்க? இப்போதைக்கு கழுத்து நெருக்கிற பிரச்சனையிலெல்லாம் செட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த கடனையும் திரும்ப செலுத்தி நிறுவனத்தையும் லாபத்தில் கொண்டு வர்றதுக்கு ஜெட் ஏர்வேஸ் நிறுவனம் என்னென்ன சவால்களாக சந்திக்க போகிறாங்க, மீண்டும் இந்த பங்கோட விலை திரும்ப மேலே வருமா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று என்னென்னா, ஜெட் ஏர்வேஸ் ஸ்டாக்கை பற்றி நான் ஆல்ரெடி சாட்டர்டே அன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் நான் தெளிவாக என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த பங்கை நம்ம பார்த்தாலே தெரியும் ஆக்சுவலாக நல்ல வந்து ஒரு 2005 வந்து உச்சக்கட்டமாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தேன். இந்த பங்கோட விலை 1360 ரூபாயிலேருந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்த பங்கு அடுத்து ஒரு 2 வருஷத்தில் அடுத்து ஒரு லோ போச்சு, அடுத்து ஒரு 2 வருஷத்தில் இன்னொரு லோ போச்சு. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு இறக்கங்களையும் சந்திச்சுட்டே இருந்தாலும் அதோட பழைய விலைக்கு அதெல்லாம் போக முடியல. ஸோ ரீசன்ட் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 883 ரூபா 2018 ஜனவரியில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த பங்கோட உச்சக்கட்ட லோ ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 162 ரூபா. ஸோ அதுலேருந்து மீண்டு தற்சமயம் இந்த பங்கு 248 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ முக்கியமான சில பிரச்சனைகளை ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கடனாக கிடச்சிருக்கு. இந்த அமௌண்ட்டை வச்சு இவங்க பேசிக்கான சில பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்துட்டு இந்த பங்கோட இந்த நிறுவனத்தோட வளர்ச்சிக்கு இவங்க என்னெல்லாம் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உடனே இந்த கடனால் இந்த பங்கில் உள்ள பிரச்சனை தீர்ந்துருச்சு, இந்த பங்கில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாக்கெல்லாம் போயிட வேணாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு இது ஒரு பாசிட்டிவான நியூஸு. இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வெயிட் பண்ணலாம். ஏன்னா இந்த பங்கில் இருக்கிற இந்த ப்ராப்ளம் ஷார்ட் அவுட் ஆகி நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலை தாண்டும் போது இந்த ஸ்டாக்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம்.
ஸோ ஜெட்டர்வேஸ் பார்த்தினே இந்த தகவல் நிச்சயமாக இன்வெஸ்டர்ஸ்க்கும் ட்ரேடர்ஸ்க்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுடைய ஷேர் பண்ணிக்கோங்க, கருத்துக்களை பகிர்ந்துக்க மறந்துடாதீங்க. உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு மிக முக்கியமான விஷயம். நீங்கள் ஈக்குவிட்டியில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் தொடங்கலாம். இதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி பயனுள்ள வீடியோவோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சரண்யா. நன்றி.